ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்னிக்கல் டூல்ஸ், அட்வான்ஸ்ட் டெக்னிக்கல் டூல்ஸ். நியர்லி ஒரு 20 டூல்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஒர்க்கை ஸ்மார்ட்டாக எஃபெக்டிவாக குயிக்காக பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அதை வந்து இப்போ ஒரு 5 கேட்டகரியாக நான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கிறேன். எஃபெக்டிவ் குயிக் ஒர்க் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ், எஃபெக்டிவ் டீச்சிங்க்கு இன்னோவேட்டிவ் ப்ரெசன்டேஷன், பொட்டன்ஷியல் எவலுவேஷன், லேர்னிங் வித் ஃபன் அண்ட் பப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி 6 கேட்டகரியாக டூல்ஸை கொஞ்சம் பிரித்து அது வந்து நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்கை எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கான, இன்னோவேட்டிவாக கொடுக்கறதுக்கு நம்மளுடைய அந்த எவலுவேஷனை இன்னும் நல்லா பொட்டன்ஷியலாக ஆக்குறதுக்கு, லேர்னிங்கை ஃபன் ஆக்குறதுக்கு, குயிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் டூல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இப்போ குயிக் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கை குயிக்காக முடிக்கிறதுக்கு சில டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ், பேரப்ரைசிங் டூல், ஃபார்ம் சைட், கிராமர்லி, பீட்டபிள். ஸோ இந்த மாதிரி 6 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் கூகுள் டாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும், இது கூகுள் ஆப்பில் உள்ள ஒரு டாக்குமெண்ட் தான், வேர்டு டாக்குமெண்ட் மாதிரி. கூகுள் டாக் அப்படிங்கிறது கூகுள் டாக்குமெண்ட். இதில் வந்து என்ன அவைலபிளாக இருக்குன்னா வாய்ஸ் டு டெக்ஸ்ட். நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ண வேண்டியதில்லை, நம்ம வாய்ஸை நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே போதும் அந்த வாய்ஸ் வந்து டெக்ஸ்டாக நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். கூகுளில் கூகுள் டாக்ஸில் போய் டூல்ஸ் அப்படிங்கிறதுல வாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், அந்த வாய்ஸ் டூலில் இந்த நீங்கள் வாய்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசினாலே போதும் உங்களுடைய அந்த நீங்கள் பேசுறது அப்படியே டெக்ஸ்டாக இங்கே நம்ம என்ன லாங்குவேஜ்னாலும் சரி, தமிழோ இங்கிலீஷோ என்ன லாங்குவேஜ்னாலும் சரி நமக்கு அது டெக்ஸ்டாக கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். டைப் வித் யுவர் வாய்ஸ், டிரான்ஸ்கிரிப்ட் யுவர் வீடியோஸ் டு டெக்ஸ்ட். உங்கள் ஏதாவது யூடியூப்ல உள்ள வீடியோவை கூட நீங்கள் என்ன பண்ணாலும் ரெக்கார்டை காமிச்சா போதும், அதில் உள்ள வாய்ஸ் டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். பேரப்ரைசிங் டூல் அப்படிங்கிறது வந்து பிளக்யாரிசத்தை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டூல். நம்மளுடைய லென்த் ஆர்டிக்கிளில் வந்து எந்த விதமான டூப்ளிகேட்டும் இல்லாமல் எரர் இல்லாமல் நியூ ஆக்கி கொடுத்து, ஸோ அந்த ஒவ்வொரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை நமக்கு சேஞ்ச் பண்ணி எ நியூ வே டு எக்ஸ்பிரஸ் ஃபுல் லென்த் ஆர்டிக்கல். அதுக்கு அதாவது தட் இஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளாகர்ஸ் அண்ட் ஓவர் கம் பிளக்யாரிசம். பிளாகர்ஸ்க்கும் பிளக்யாரிசத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்ம் சைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன்லைன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு, சர்வே ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறது, இட்ஸ் லைக் கூகுள் ஃபார்ம், கூகுள் ஃபார்ம் மாதிரி தான் இது இருக்கும். இது வந்து ஒரு சர்வே நம்ம கலெக்ட் பண்றதுக்கும் இந்த ஃபார்ம் சைட் டூல் வந்து எஃபெக்டிவா இருக்கும் நமக்கு. கிராமர்லயும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன்லைன் கிராமர் ஸ்பெல்லிங் செக்கர் டூல். நம்மளுடைய டைப்பிங்ல ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, பிளக்யாரிசம் இருக்குன்னா அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய இட் இஸ் ரைட் மிஸ்டேக்ஸ் ஃப்ரீ இங்கிலீஷ். நம்ம இங்கிலீஷ் சம்டைம்ஸ் நமக்கே எரர் நமக்கு நடக்கும், கிராமர் மிஸ்டேக் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த கிராமர்லி. பிட்டபிள் அப்படின்னு டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிராண்ட் அனிமேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் டூல். ஸோ ஏதாவது ஒரு அனிமேஷன் நம்மளுடைய பவர் பாயிண்ட்லேயோ அதுலேயாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த பிட்டபிள் டூல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் ஏதாவது ஒரு அனிமேஷன் அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு இந்த பிட்டபிள் டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயிக் ஒர்க் டூல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 6 டூல்ஸ் பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ப்ரெசன்டேஷன். நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இன்னோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதனுடைய பார்க்கக்கூடியவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அது யாருமே மறக்கக்கூடாது இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு வந்து பிரிசி, கெனோவியோ, இமேஸ் அப்படிங்கிற இந்த 3 டூல்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன் டூல். ஃபார் லைக் பவர் பாயிண்ட் டூல் மாதிரி, நம்ம கூகுள் ஸ்லைடு டூல் மாதிரி இதுவுமே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் டூல் தான். நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை எஃபெக்டிவாக கொடுக்கறதுல இந்த 3 டூல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த நான் இப்போ போட்டிருக்கிற இந்த
ப்ரெசன்டேஷன் வந்து இந்த ப்ரெஸ்ஸிங்கிற இந்த டூல் மூலமா கிரியேட் பண்ணதான் இந்த ப்ரெசன்டேஷன். இது வந்து நமக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு, ரிவீல் பண்றதுக்கு, நம்ம என்ன டீச் பண்ண போறோம், கண்டென்ட் கிளியரா தெளிவா அழகா ஒரு மைண்ட் மேப் மாதிரி நமக்கு போட்டு கொடுக்கும் இந்த ப்ரெஸ்ஸிங் டூல். நம்ம என்ன டீச் பண்ண போறோம் அப்படிங்கறத கிளியர் கட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு நமக்கே என்ன இருக்குது அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் டூல் தான் இந்த ப்ரெஸ்ஸிங். கெனோவியோ அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், வீடியோ கோச்சிங்க்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய பிபிடி ப்ரெசன்டேஷனை லைவா கொடுக்கறதுக்கு, ஸோ பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் லைவா கொண்டு போறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்மளே இதை ஆக்சஸ் பண்ணாட்டா கூட அதுவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து போகிறதுக்கு இந்த கெனோவியா டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நம்ம அதை ஆக்சஸ் பண்ண விட்டுட்ட டைம்னா அந்த டைமிங்க்கு அடுத்தடுத்த கான்செப்டுக்கு இது அதுவாகவே மூவ் ஆயிடும். இமேஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்லைன் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இது இந்த டூல் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு கண்டென்ட் மட்டும் இருக்கு, அந்த கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு இந்த டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னோவேட்டிவ் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரெஸ்ஸி, கெனோவியோ, இமேஸ் த்ரீ டூல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டீச்சிங். நம்மளுடைய டீச்சிங் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த நாலு டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். பேட்லெட், ஐஸ்கிரீம், வீடியோ ஸ்கிரைப், வாய்ஸ் த்ரெட். ஸோ இந்த மாதிரி இந்த நாலு டூலும் நம்ம டீச் பண்ணுறதுக்கு இதை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் கொலாபரேட்டிவ் டூல். இது வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரெண்டு பேருமே இதில் உள்ள இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு, நம்ம டீச் பண்றதுக்கும் லேர்ன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு கொலாபரேட்டிவ் டூல். டீச்சர் ஸ்டூடெண்ட் அட் அ டைம் ஒரே நேரத்துல இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கு, அதை மாடிஃபை பண்ண, அதை டீச் பண்ண, லேர்ன் பண்றதுக்கு அவங்களால முடியும். ஸோ இது ஒரு கொலாபரேட்டிவ் வால், டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரையுமே இணைக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பேட்லெட். ஐஸ்கிரீம் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய டீச்சிங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த ஐஸ்கிரீம் டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எந்த ஏரியா நமக்கு வேணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கலாம், வீடியோனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிரைப் இது வந்து ஒயிட் போர்டு தான், ஒயிட் போர்டு வீடியோஸ். நம்ம ஒரு ஒயிட் போர்டு மாதிரி இது இருக்கும், அதுல நம்ம வீடியோவை ப்ரெசென்ட் பண்றதுக்கு இந்த டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட்ஸ் எ ஹெல்பிங் ஹேண்ட் டு மேக் யுவர் ஓன் ஒயிட் போர்டு வீடியோஸ். நம்ம ஒயிட் போர்டில் இந்த வீடியோஸை காமிக்கிற மாதிரி இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாய்ஸ் த்ரெட் இது வந்து மீடியாவை என்ன பண்ணும் அப்படின்னா வாய்ஸாவோ வாய்ஸ் டெக்ஸ்டாவோ மாற்றுறதுக்கு இந்த வாய்ஸ் த்ரெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோவில் உள்ள வாய்ஸை டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கு, இந்த ஆடியோவாக மாற்றுறதுக்கு இந்த இது வந்து ஒரு நாலு டூல் இருக்கு. கூகுள் ஃபார்ம், ஃப்ளூபரோ, சிப்கிரேட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ட்ரைனிங்கை எவலுவேஷன் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய பயிற்சியை டீச்சிங்கை எவலுவேட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு கூகுள் ஃபார்ம் பற்றி உங்களுக்கு தெரியும்,
இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம ஃபீட்பேக் வாங்குறதுக்கோ சர்வே எடுக்கிறதுக்கோ கொஸ்டினர் எடுக்கிறதுக்கோ நம்ம இந்த கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம் அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து நம்ம தனியாக நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை. இட்ஸ் ஃப்ரீ அவைலபிள் இன் கூகுள் கூகுள் ஆப்ஸில் இந்த கூகுள் ஃபார்ம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அதை நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு எவலுவேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளூபரோ அப்படிங்கிறது கிரேடு கொடுக்கறதுக்கு நம்ம ஆன்லைன் அசஸ் பண்ண அவங்களோட அசைன்மெண்ட்டை அசஸ் பண்ணி கிரேட் கொடுக்கறதுக்கு அவங்களை அசஸ் பண்ணுறதுக்கு எவலுவேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஜஸ்ட் அ மினிட் ஒரே நிமிஷத்தில் நமக்கு அசஸ் பண்ணி அவங்களோட கிரேட் நமக்கு கொடுத்துரும். அது வந்து ஃப்ளூபரோ. குயிஸ்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் டூல், கேம் டூல், குயிஸ் நடத்துறதுக்கு ஒரு லேர்னிங் டூல் ஆல்சோ. இது வந்து குயிஸ் நடத்தி அந்த குயிஸை எவலுவேஷன் பண்ணுறதுக்கு இந்த குயிஸ்லெட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சிப்கிரேட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரை நிறைய ஃபாரின் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்கிரேடு டூலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய சைட்ல அவ்வளோவா யூஸ் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி இந்த ஜிப்கிரேடு அப்படிங்கிறது என்ன அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆன்சர் பேப்பரை அப்படியே ஸ்கேன் அந்த ஃபார்மட்ல ஷீட் இருக்கணும். அந்த ஷீட்டை அப்படியே நம்ம இதில் இந்த ஜிப்கிரேடுல ஸ்கேன் பண்ணலாம் மட்டுமே போதும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் என்ன கிரேட் என்ன அப்படிங்கறது ஒரே நிமிஷத்துல நமக்கு. ஸோ இந்த ஜிப்கிரேட் டூல் பொட்டன்சியல் எவலுவேஷன் அப்படிங்கிறதுல ஒரு நாலு டூல் நம்ம பார்த்தோம். லேர்ன் வித் ஃபன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேர்னிங்கை ஃபன்னா கொடுக்கறதுக்கு ரெண்டு டூல் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டட் பிளே. நம்மளுடைய கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டா, ஃபன்னா, லைவ்லியா, என்ஜாயபிளா கொடுக்கறதுக்கு இந்த டூல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு கேம் டூல் மாதிரி தான். அவங்க விளையாட்டு முறையில அவங்களுடைய கண்டென்ட்டை லேர்ன் பண்றதுக்கு இந்த பிளெண்டட் பிளே டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாட் பொட்டட்டோஸ் இது ஒரு நமக்கு ஒரு ஆப் தான், ஒரு டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஹாட் பொட்டட்டோஸ்லயே 6 கேட்டகரிஸ் இருக்கு உள்ள. அதுல நம்ம இந்த பசில்ஸோ கேமோ அல்லது மேட்ச் போர்ட்ஸோ ஃபில்லப்ஸோ சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி நம்மளுடைய கண்டென்ட் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டூல்ஸை நம்ம எடுத்து வச்சு லேர்னிங்கை இன்ட்ராக்டிவா கொண்டு போறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு என்ஜாயபிளா ஃபன்னா இது இருக்கும். ஸோ நம்மளுடைய லேர்னிங்கை இன்னும் நல்லா நம் லைவ்லியா ஃபன்னா கொண்டு போறதுக்கு இந்த ஹாட் போட்டோ டூல்ஸ் வந்து இதுலயே 7 டூல்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ஒன்னொன்று கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேர்னிங் வித் ஃபன் அப்படிங்கிறதுல ரெண்டு டூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நவ் த பப்ளிகேஷன்ஸ். பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டீச்சிங் கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த சொசைட்டிக்கு பப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு வந்து ரெண்டு டூல் இருக்கு. ஜோடி ஸ்டோரி ஜம்பர், புக் கிரியேட்டர் அப்படின்னு ரெண்டு டூல் இருக்கு. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண அந்த கண்டென்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுன்னா ஸ்டோரி ஜம்பர். ஸோ இப்போ நம்ம சொல்ற அவ்வளவு விஷயங்களையும் நிறைய கான்செப்டையும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டோரியா மேக் பண்ணி அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கு இந்த ஸ்டோரி ஜம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். புக் கிரியேட்டர் அப்படிங்கிறது இது ஐ புக் மாதிரி நம்ம இன்ட்ராக்டிவ் புக்ஸ். ஸோ நம்ம என்னெல்லாம் நடத்தணுமோ இந்த கான்செப்டை என்னெல்லாம் டீச் பண்ணிக்கணும் அவ்வளோத்தையும் ஒரு புக்காக தொகுத்து அந்த புக் கிரியேட்டர் இந்த ஆப் மூலமாக அது ஒரு புக்காக நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த டூல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 20 டூல்ஸ் பார்த்துருக்கோம். குயிக் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 6 டூல்ஸ் பார்த்துருக்கோம். கூகுள் டாக்ஸ், பேராபிரைசிங் டூல், ஃபார்ம் சைட், கிராமர்லி, டிக்டபிள். ஸோ அது ஒன்று ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னோவேட்டிவ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அதில் ப்ரெஸ்ஸி, கெனோவியோ, இமேஸ் அப்படின்னு ஒரு 3 டூல் பார்த்துருக்கோம். எஃபெக்டிவ் டீச்சிங் எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்லெட், ஐஸ்கிரீம், வீடியோ ஸ்கிரைப்,
வாய்ஸ் த்ரெட் அப்படின்னு ஒரு நாலு பார்த்துருக்கோம். பொட்டன்சியல் எவலுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூகுள் ஃபார்ம்ஸ், ஃப்ளோபரோ, குயிஸ்லெட், ஜிப்கிரேட் அது ஒரு நாலு பேர் பார்த்துருக்கோம். லேண்ட் வித் ஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டட் பிளே, ஹாட் பொட்டடோஸ் ரெண்டு பேர் பார்த்துருக்கோம். பப்ளிகேஷன் அப்படின்னு ஸ்டோரி ஜம்பர் இதுவும் பார்த்துருக்கோம். இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்க, எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கை குயிக்காக ஸ்மார்ட்டாக ஆக்குறதுக்கு இந்த டூல்ஸ், நம்மளோட டீச்சிங்கை எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கும், நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை இன்னோவேட்டிவாக மாற்றுறதுக்கும், நம்மளுடைய எவல்யூஷனை பொட்டன்ஷியல் ஆக்குறதுக்கும், லேர்னிங்கை ஃபன்னாக ஆக்குறதுக்கும், நம்ம கான்செப்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக்கல் டூல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.